ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போறோம். அவங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்க வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணி செய்யறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு நாலஞ்சு பட்டை எடுத்து வச்சிருக்கோம், ரெண்டு பிரியாணி இலை, ஒரு அஞ்சு ஏலக்காய், ஒரு ஆறு ஏழு கிராம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கோம். இது நம்ம லைட்டா சூடு பண்ணிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம சீரக சம்பா அரிசியும் கடலெண்ணையும் பயன்படுத்தி தான் வந்து பிரியாணி செய்ய போறோம். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம எடுத்திருக்க ஒரு கிலோ அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தால முக்கா பாத்திரம் வந்து அரிசி வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ரெண்டு மடங்கு தண்ணி ஊத்தி சமைக்கலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்புல வச்சாச்சு. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடலை எண்ணெய் நெய் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்புல வச்ச பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடலை எண்ணெய் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமா நெய் இப்ப சேர்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஊத்துற நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, லவங்கம் எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நீளமா கட் பண்ணி வச்சிருக்க 400 கிராம் வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெய் நெய் கூடவே நல்லா வதங்கணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வந்து வெங்காயம் எவ்வளோ நேரம் கருகாம ப்ரௌனா வதங்குதோ அதான் டேஸ்டே இருக்கு. அதனால இது மட்டும் கொஞ்சம் பொறுமையா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சீக்கிரமா வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் இன்னும் சீக்கிரமா நல்லா வதங்கும். வெங்காயம் வந்து ஒரு பாதி வாசி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து ஒரு கைப்பிடி மல்லித்தழை, ஒரு கைப்பிடி புதினா இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நாங்க இப்ப 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 200 கிராம் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நாங்க ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு, மேலே எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சில்லி தூள் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால கரம் மசாலா நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் பொடி பண்ண பிரியாணி மசாலா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து தயிர் 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா தயிர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நாங்கள் 1.5 கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கோம், அதையும் இது கூடவே நல்லா சேர்த்து வதக்கிக்கிறோம்.
நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கும் போதே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருந்தோம். இப்போ சிக்கன் கூடையும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது கூட வந்து எங்களுக்கு வந்து இதில் 3/4 கப்பு அரிசி இருந்துச்சு, நாங்கள் அதே அளவுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு 1 கப்பு அரிசி இருக்குன்னா நீங்கள் வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்துக்காங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து சீரக சம்பா அரிசிக்கு தான் சொல்கிறேன். இதுவே பாஸ்மதி அரிசிக்கெலாம் தண்ணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். தண்ணி எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. இதே ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம அரிசி சேர்த்து வேக வைக்கும் போது கரெக்டாக ஆகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நம்ம இப்போ தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போது நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்குது. இதை கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சீரக சம்பா அரிசியை 1/2 hour ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்குது. இப்போ லைட்டாக நம்ம புதினா கொத்தமல்லி மேலே தூவி தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிருக்க தட்டை வந்து திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்ததுக்கப்புறம் சைடில் இருந்து கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அரிசி கறி எதுவுமே உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பிரியாணி வந்து 1/4 pound நல்லா வெந்துடுச்சு. இப்போ தம் போடுற ஸ்டேஜில் மேலே வந்து புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்து நெய் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். இப்போ தம் கட்டுறதுக்கு வந்து நடுவில் கொஞ்சமாக வெயிட் வச்சுட்டு சுற்றி வந்து அடியில் இருந்த நெருப்பெல்லாம் அள்ளி மேலே போட்டிருக்கோம். அடியில் வந்து நெருப்பு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் போட்டு வச்சுருக்கோம். இப்படியே வந்து 1/4 hour கழித்து எப்படி இருக்குன்றத எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம தம் போட்டு 1/4 hour ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயங்கர ஸ்மெல்லு. இப்போ தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. பிரியாணி அரிசி எதுவுமே குழையலை. இது மேலே நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போது நாங்கள் முதலே தம் போடும்போது நெய் ஊற்றி தான் போட்டோம். கொஞ்சம் நாங்கள் இப்போ மேலே இன்னும் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம்.
இப்போ நம்மளுடைய சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு வாழை இலையில சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வாழை இலையில கொஞ்சமா மண் பாத்திரத்துல பிரியாணி கூடவே வந்து ஆனியன் ரைத்தா வச்சிருக்கோம். இப்போ என் தம்பி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பிரியாணிக்கு எப்படி இருக்குன்னு ஸ்டார்ட் பார்த்துட்டு சொல்றேன். செம டேஸ்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்குது. டேஸ்டாக இருக்குது, ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம பச்சை மிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.